Hi, hello, welcome to my YouTube channel. Nariya per vandu coding theriyadhu ana vandu enakku oru website veve appdi solli yochichitupinga. So indha idhila vandu nama AI use panni vandu eppadi nama vandu oru coding knowledge illama oru website build pannalam appdi mathe nama paaka porom and adu mottum illama adha kondu poi nama enga sell panniradhu mooliyama vandu nama money earn pannalam adha patti nama inga paaka porom. So video continuous-a paarenga. Indha video pidichirundha like pannunga, subscribe panni vechukonga. So appdi subscribe pannalena at least like aach pannunga. So adanal vandu mathavangalukku poi suggestion la poi serum. So adanal indha information vandu share agarthukku nadiya vaip irukku so nama video kulla polam. Just you Chrome kulla poikonga, Chrome kulla poitte durable.com appdi solli neenga search panninga appadina indha website oda interface ipdi da open agum. So keela pathinga appadina generate a website appdi solli kudukum. Just neenga adha click pannikonga. Click panninga appadina get started nu irukum, adha just click pannikonga. So ungala business name kekkudu, na vandu digital marketer, so vandu na digital marketing solittu na click panikiren. Digital marketing koduthu na just next kodukuren. So what is your name of your business appdi solli kekkudu. DTech Tamila appdi solli nammaloda channel pere na just na kodukuren. Just next கொடுத்துக்கிறேன். So இங்க பாத்தீங்க அப்படினா அதுவே வந்து அதோட கண்டென்ட் எல்லாமே எடுத்து ஜஸ்ட் அதுவே வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கு. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி சொல்லி கொடுத்ததனால சோ அது என்ன பண்ணுது அப்படினா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து அது within 5 செகண்ட்ஸ்ல வந்து அது ஜெனரேட் ஆகி கொடுத்துட்டு இருக்கு. நீங்க கண்ணு முன்னாடியே தெரியும், நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகே, நம்ம வெப்சைட் வந்து ரெடி ஆயிருச்சு. So, digital marketing website is ready பண்ணி கொடுத்துருச்சு. இல்ல எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல, சோ நான் just நான் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் just நீங்க கஸ்டமைஸ் போய்க்கலாம். அப்படி இல்ல இந்த செட் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் regenerate section அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படினா அதுவே வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி வேற ஒரு themes-ல இல்ல வேற ஒரு கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ அப்படி இல்ல அப்படினா just நீங்க கஸ்டமைஸ் அப்படி சொல்லி just கொடுத்தீங்க அப்படினா just நீங்க login சொல்லி கேக்கும். சோ நீங்க login பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஈமெயில் ஐடி யூஸ் பண்ணி வந்து ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் அக்கவுண்ட் இருக்கு. ஓகே ஃபைன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டர். சோ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஜஸ்ட் நான் டிஜிட்டல் தினேஷ் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வெப்சைட் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அப்புறம் DTech Tamila அப்படினு சொல்லிட்டுக்கோ நான் வந்து இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணது வந்து இதுதான். சோ நான் ஜஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் நான் கோ டு மை பிசினஸ் னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டோட இது வந்திருச்சு. சோ இங்க வந்து நீங்க வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் ஜஸ்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கண்டென்ட்ஸ் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். SEO பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படினு நினைச்சீங்கனால கூட ஜஸ்ட் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அத பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். and இதல வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க என்னென்ன வேணுமோ பார்த்து நீங்களே வந்து சேவ் கொடுத்துட்டு நீங்களே வந்து சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். நீங்க கண்டென்ட் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் வந்து நீங்க வேற எது பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல ரீஜெனரேட் கூட கொடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்க இது இருக்கும், செட் ஆஃப் இருக்கும், இந்த ரீஜெனரேட் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் எந்த மாதிரி வேணும், இல்ல பட்டன்ஸ் கலர்ஸ் எந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வந்து நீங்க இதுலயே வந்து நீங்க ஜஸ்ட் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் எல்லாம் வர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் நீங்க சேவ் கொடுத்தீங்க அப்படினா வெப்சைட் வந்து சேவ் ஆயிடும். சோ நான் பேக் போய்க்கிறேன். பேக் பண்ண உடனே நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மொபைல்ல வந்து இந்த மாதிரி காட்டும். சோ டெஸ்க்டாப்ல வந்து இந்த மாதிரி காட்டுதுன்னு சொல்லி காட்டுது. சோ இத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணனும் அப்படினா நீங்க வந்து பிரீமியம் வெர்ஷன் கண்டிப்பா தேவை. சோ அப்பதான் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். and டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது எங்க போய் நான் வந்து சேல் பண்ணனும் அப்படினு சொல்லி நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் வந்து மோஸ்டா யூஸ் பண்ற வெப்சைட்னா ThemeForest அப்படினு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல தான் வந்து நிறைய பேர் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட் கிரியேட் பண்ணிறதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்துக்கறாங்க. இந்த WordPress அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட just இதல இருந்து டெம்ப்ளேட்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கறாங்க. சோ இதல போய் நம்ம செல் பண்றது மூலமா வந்து நம்ம வந்து சீக்கிரமாவே earn பண்ண முடியும். சோ நம்ம வெப்சைட் வந்து சீக்கிரமா செல்லும் ஆகும். வெப்சைட் டெம்ப்ளேட் வந்து சீக்கிரமா செல்லும் ஆகும். சோ நம்ம just இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இது எப்படின்னு சொன்னா உங்களுக்கு காட்டற வாங்க எப்படி செல் பண்ணனும் சொல்லிட்டு just நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறமா இங்க மேல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்டார்ட் செல்லிங் அப்படி கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படினா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும். to become an Envato author today அப்படினு சொல்லிட்டு இருக்கு. just நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த வெப்சைட் தீம்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். நீங்க ஜஸ்ட் நீங்க படிக்கிறதால படிச்சிட்டு நீங்க அதற்கால படிக்கலாம். ஆல்ரெடி படிச்சிட்டேன். சோ நான் ஜஸ்ட் நான் கண்டினியூ கொடுத்துட்டு North page the login page already login pannirukradunala so enoda account la vandu login aayiruchu ungalku vandu login page kekkum neenga andha email la adhula vandu login pannikalam appo enna pandra appadina I plan to make and sell it's in part time appdi sonna kudukuren just na part time try pannitukken so na part time nu kudukuren appdi illa neenga hobby try pannundana hobby kudukulam neenga edhu venalum select pannikalam according to you and next kudukonga innoda page vandu interface vandu open aagum inga enna kekkudu appadina neenga vandu inda Envato அப்படிங்கற அந்த இதல மட்டும் நீங்க செல் பண்றீங்களா இல்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க செல் பண்ணிருக்காங்க கேக்குது சோ நீங்க இதுலயே கொடுத்துக்கோங்க சோ அதனால வந்து நீங்க நிறைய பிளாட்ஃபார்ம்லயே வந்து இது நீங்க செல் பண்ணவும் முடியும் சோ நீங்க ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இது என்ன இதுன்னு கேக்குது நீங்க கோடிங் இது பண்றீங்களா இல்ல பிளக்கிங் வந்து நம்ம வந்து வெப்சைட் டெம்ப்ளேட் தான் ரெடி பண்ணிருக்கோம் சோ தீம் அண்ட் டெம்ப்ளேட் தான் அப்படிங்கோ ஜஸ்ட் நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க and next கொடுத்தீங்க அப்படினா டேக் டு மை dashboard இருக்கும் ஜஸ்ட் நீங்க டேக் டு மை dashboard கிளிக் பண்ணிக்கோங்க Okay. நமக்கான ஒரு அக்கவுண்ட் நம்ம வந்து அழகா வந்து கிரியேட் ஆயி வந்திருச்சு ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் இங்கத்துல வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணானே ஃபாலோவர்ஸ் இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா ஃபாலோவிங்ஸ் செட்டிங்ஸ் அப்புறம் வந்து இது டவுன்லோட்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா ரிவ்யூ இருக்கு அப்புறம் earnings என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து earnings இருக்கும் சோ இதல வந்து நீங்க earnings எங்கங்க வருது அப்படிங்கறது நீங்க இந்த earningsல வந்து பாத்துக்கலாம் சோ இதுவரைக்கும் நான் வந்து எந்த வெப்சைட் இது பண்ணல எனக்கு இப்பதான் வந்து இந்த idea கண்டுபிடிச்சேன் சோ அதனால வந்து நான் கண்டுபிடிச்ச உடனே வந்து நான் மட்டும் earn பண்ண பத்தாது சோ நீங்களும் earn பண்ணுங்கறதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியே போட்டேன் சோ நம்ம டாபிக் குள்ள Dashboard kula poninga appadina upload my first items appdindirukum just neenga adha click panikonga click panninga enna category appdi solli kekkudu so neenga adha categories click panninga appadina nammulde vandu WordPress la use pandra themes da so adanal vandu na just WordPress appdi solli just next kodukuren அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படினா நேம் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் அது எல்லாமே உங்களுக்கு கேக்கும் சோ நான் டைரக்டா வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் If website you download பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த டவுன்லோட் பண்ண அந்த இத வந்து நீங்க ஜஸ்ட் चूஸ் கொடுத்து நீங்க ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது எல்லாமே வந்து உங்க செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா டவுன் வந்தீங்க அப்படினா அப்லோட் இருக்கும் ஜஸ்ட் நீங்க அப்லோட் கொடுக்கிறது மூலமா வந்து இந்த வெப்சைட் டெம்ப்ளேட் வந்து அப்லோட் ஆயிடும் இங்க நிறைய பேர் வந்து டெவலப்பர்ஸ் இருப்பீங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த டெவலப்பர்ஸ் இருக்கறவங்க எல்லாமே வந்து இந்த வெப்சைட் டீம் தான் வந்து முதல்ல ரெடி பண்ணி கொடுப்பீங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது மத்தவங்க கிட்ட போய் அந்த ஹோஸ்டிங் அதெல்லாம் வாங்குவாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஐயோ நான் வந்து யார்காவது கிளையன்ட் கிடைக்கணுமே கைங்க கிடைச்ச அப்புறம் தான் வந்து நான் இது பண்ண டெவலப் பண்ண முடியுமே அந்த மாதிரி யோசிப்பீங்க கோடிங் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இத ஜஸ்ட் நீங்களாவே வந்து வெப்சைட் வந்து generate பண்ணிட்டு நீங்க இதல போய் போட்ற மூலமா வந்து உங்களுக்கு வந்து earnings வந்து வந்துட்டே இருக்கும் and இது ஒரு passive income method தான் இது எப்படி சொல்றேன் அப்படினா நீங்க just once தான் இது போடுவீங்க peoples வந்து இத பை பண்ண வந்து உங்களுக்கு வந்து இது earnings வந்துட்டே இருக்கும் அத வந்து passive income னு சொல்லுவாங்க so இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாவும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் at least subscribe பண்ணல அப்படினாலும் just ஒரு லைக்கா தட்டி விடுங்க சோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷன் ஆகும் சோ சஜஸ்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாஸ் வந்து நிறைய வந்து இதாகும்போது அவங்களோ earn பண்ண முடியும் so until the next video take care bye